நம்முடைய மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுடைய தலைமையிலான அலுவல் மொழி ஆய்வுக்குழு ஒரு பரிந்துரையை செய்திருக்கிறது. அந்த பரிந்துரையை விமர்சித்து கண்டித்து கண்டனம் தெரிவித்து நேற்று நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏதோ தமிழுக்கு ஏதோ கெடுதல் நடந்துவிட்டது போலவும் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறது, தமிழக மக்கள் இரண்டாந்தர மக்களாக மத்திய அரசால் பார்க்கப்படுகிறது என்றெல்லாம் உண்மைக்கு புறம்பான தவறான பல்வேறு கருத்துக்களை நேற்று சொல்லியிருக்கிறார். ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்கள் நடந்து கொள்ளாதது வருத்தம் அளிக்கிறது. ஏனென்றால் அவருடைய அறிக்கையில் அவருடைய ட்விட்டர் பக்கத்திலே மிக தெளிவாக சொல்லுகிறார், ஒரு பத்திரிகை ஏட்டின் அடிப்படையில் அது சுட்டி காட்டியதை வைத்து சொல்கிறேன் என்று சொல்ல, ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் ஆதாரம் இல்லாது மத்திய அரசின் மீது பழி போடுவது, மத்திய அரசை கண்டனம் தெரிவிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இந்த அலுவல் ஆய்வு அறிக்கை, அலுவல் மொழியினுடைய ஆய்வறிக்கை என்ன சொல்கிறது என்பதை முழுமையாக படிக்காமல் தெரிந்து கொள்ளாமல் யாரோ சொன்னதை கேட்டு ஒரு அறிக்கையை தயார் செய்து மக்களை தவறான வழியில் தூண்டிவிடும் அளவிற்கு, மொழி ரீதியாக தூண்டிவிடும் அளவிற்கு முதலமைச்சர் நடந்து கொள்வது பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. சுதந்திர இந்தியாவில் இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு மாநில மொழிகளுக்கு, குறிப்பாக தமிழ் மொழிக்கு மிக மிக முக்கியமான அந்தஸ்தை, மிக மிக முக்கியமான கௌரவத்தை கொடுத்து கொண்டிருப்பது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி. இந்த அலுவல் மொழியினுடைய ஆய்வறிக்கையானது நம்முடைய குடியரசுத் தலைவரிடம் வழங்கப்பட்டது குறித்து வந்திருக்கக்கூடிய செய்திகள் பல்வேறு ஆங்கில பத்திரிகைகளில் கூட வெளியாகியிருக்கிறது. ஆனால் முதலமைச்சர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உண்மைக்கு புறம்பான விஷயங்களை சொல்லி அதனை கண்டித்திருக்கிறார். நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில் அவர் சொல்வது ஐஐடி, ஐஐஎம், எய்ம்ஸ் மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் கட்டாயமாக இந்தி மொழியை பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்றும், ஆங்கிலம் உள்ள இடங்களில் ஹிந்தியை இடம்பெற செய்ய வேண்டும் என்று பரிந்துரைகள் உள்ளதை ஏடுகள் சுட்டி காட்டியுள்ளன என்று சொல்கிறார். இந்த அறிக்கையில் அப்படி சொல்லவில்லை. இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், எய்ம்ஸ், ஐஐடி போன்ற மத்திய பல்கலைக்கழகங்கள் எல்லாவற்றிலும் கூட ஹிந்தி பேசும் மாநிலங்களில் ஹிந்தி பயிற்று மொழியாக இருக்க வேண்டும், இதர மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழிகளே பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்று தெளிவாக கூறியிருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் மத்திய பல்கலைக்கழகங்களில் பயிற்று மொழியாக தமிழே இருக்க வேண்டும் என்று சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக இந்த அரசாங்கம் சொல்லியிருப்பது ஏனோ முதல்வரின் கண்களுக்கு தெரியவில்லை. தமிழ் இங்கே பயிற்று மொழியாக வருவதில் நம்முடைய முதலமைச்சருக்கு ஏன் என்ன தயக்கம், ஏன் எதிர்க்கிறார், தமிழை அழிக்க வேண்டும் என்று ஏன் திமுக நினைக்கிறது என்பதுதான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேள்வியாக இருக்கிறது.